பாபா அவர்கள் எதை செய்தாலும் தன் பக்தர்களின் நன்மைக்காகவே செய்வார். எனவே நம்முடைய வேலை நம் சத்குரு சாயப்பாவின் மேல் முழு நம்பிக்கை வைத்து பக்தியோடு பிரார்த்தனை செய்து வருவதுதான். சுயநலமில்லாமல் சாயி சாயி என பாபாவின் நாமத்தை எப்போதும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதுதான். இவ்வாறு சாயி பாபாவை பிரார்த்தனை செய்து வருவீர்களானால் நீங்கள் உங்கள் கட்டுகளிலிருந்து விடுபட்டு கர்மவினை தீய பலன்கள் விலக்கப்பட்டு இப்படி எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை அடைவீர்கள். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். பாபாவின் அருமை பெருமைகளையும் அவரின் பேர் ஆற்றல்களையும் அவரின் அற்புதங்களையும் கதைகளையும் கேட்க வேண்டும். அப்படி தினமும் நாம் கேட்க உலக பயம் உன்னிடம் இருந்து அகன்று உங்கள் ஆன்மீக பாதைக்கு வழி கிடைக்கும். இப்போது உங்கள் மனம் சஞ்சலம் இல்லா சம நிலையை அடைந்து சாயி பாபாவின் நாமத்தை மட்டுமே ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும். அப்போது சிறப்பான வாழ்க்கை தானாக அமைந்துவிடும். சாயி பாபாவின் பாத கமலங்களை பணிந்துவிட்ட நீ சிறப்போடு வாழ்வாய். உங்கள் மனதில் இனி சாந்தி நிலவும். வளமோடு வாழ வழிகள் கிடைக்கும். சாயி பாபா எப்போதும் உங்களை கைவிடமாட்டார் உறுதி. எனவேதான் சாயி பாபா இருக்கு. பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாயி.